அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்களா, சேலை வந்து சூப்பர் சூப்பராக காமிச்சாங்க, அழகழகாக இருந்துச்சுங்க, பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு சேலையும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க, அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. இவங்க இவங்களும் தோடு இதுகளாக வச்சுருந்தாங்க, தோடு இதுகளை அப்புறம் பார்த்தோம். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. மீன் மாதிரி, குருவி மாதிரி, பார்க்கவே அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. அவங்களும் இந்த எடுத்து எடுத்து காமிச்சாங்க, பாருங்கள் வாத்து மாதிரினா எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு, பட்டர்ஃப்ளை மாதிரினா இருந்துச்சு. இவங்க கடையிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கவே. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்க பார்க்க எவ்வளோ அழகழகாக இருந்துச்சு பாருங்கள். சுற்றி சுற்றி அதான் எடுத்துருப்பேன், எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு தோடு ஐட்டங்களும் காதை ஒட்டி போடுறதுனா இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு பக்கத்து கடைக்கு வந்தாச்சு. பக்கத்து கடையில் அவங்களே கைட்டு அவங்களே இது ரெடி பண்ணுறாங்களாம், கம்பு நெய்யில் செஞ்ச லட்டு சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கேயுமே அவங்க பாருங்கள் என்ன உதயம் மகளிர் சுய உதவிக்குழுன்னு இருந்துச்சு. இங்கே எல்லாருமே என்னன்னா சுய உதவிக்குழுலேருந்து வச்சவங்க தாங்க. கடையெல்லாம் பார்க்கவே எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, எல்லாருமே மகளிர் சுய உதவிக்குழுலேருந்து தான் எல்லாருமே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த கடைக்கு போனேன், அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போன்ட்டு. அவங்களும் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க, நைட்டி இதுகளாக வச்சுருந்தாங்க, நைட்டி டாப்பு எல்லாமே. ரேட்டு வந்து கம்மியாக தான் இருந்துச்சுங்க, 350 ரூபா இப்படி தான் இருந்துச்சுங்க. பார்க்கவே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு. கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, நல்லா கலருன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு அடுத்து பக்கத்து கடைக்கு போனேன், அங்கேயும் அதே தான் வச்சுருந்தாங்க, நைட்டி பாவாடை டாப்பு சாலு கெவுனு பாருங்கள், கெவுனு பேண்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க, சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. இது இளமதி விருதுநகரில் இருக்காங்க, சூப்பராக இருக்கும். மகளிர் சுய உதவிக்குள்ளேருந்து எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இதுவும் ரேட்டு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுன்னு சொன்னாங்க, அந்த அதிலே ஒவ்வொன்றும் எழுதியிருந்தாங்க ரேட் எவ்வளோன்னு பாருங்களேன். நைட்டியுமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு, பாவடையுமே நல்லா இருந்துச்சுங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த கடைக்கு போகணுன்ட்டு அடுத்த கடைக்கு போனீங்க. அடுத்த கடையில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, தோடு ஐட்டங்க தான் வச்சுருந்தாங்க. அங்கே எப்படின்னா காது ஒட்டி நம்ம போடுவோம்ல அந்த தோடு, ஸோ இங்கேயுமே நல்லா இருந்துச்சுங்க. தோடு ஐட்டம் பூரா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு, நல்லா சிம்பிளாக அழகழகாக தான் இருந்துச்சு. இங்கேயுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், பார்க்கவே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெகப்பாலிஸ் இருக்குது, எல்லாமே இருந்துச்சு இவங்க கடையில். தோடுனா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், அப்படியே சூப்பராக எடுத்திருக்கேன்னா வீடியோ நல்லா எடுத்திருக்கேன் நான் தெளிவாக, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது எல்லாமே இவங்க வச்சுருந்ததுக்கப்புறம் காதை ஒட்டி போடுற தோடுகளாக தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் பேக்கு இதுனா ஹேண்ட்பேக்கு நிறையா சூப்பராக இருந்துச்சு பேக்கு இதுனா. சரின்ட்டு அடுத்த கடைக்கு போனேன், அடுத்த கடையில் கொடை வச்சுருந்தாங்க, ஹேண்ட்பேக் இதுகளை வச்சுருந்தாங்க, கைக்கு கொண்டு போகிற பர்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கேயுமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாமே அழகழகாக இருந்துச்சு பார்க்கவே பாருங்கள், எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து செருப்பு இருந்துச்சு, செருப்புனா வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பர்ஸு ஹேண்ட்பேக்கு தாங்க. அடுத்து செருப்பு இருந்துச்சு, செருப்பு சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க. செருப்புமே கம்மியான ரேட் தான் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கவே, அழகழகாக இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ அழகழகாக இருக்குண்ணே, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. செருப்பு அழகழகாக நல்லா அடுக்கி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அடுத்து சரின்ட்டு எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு போகணுட்டு அடுத்த கடைக்கு போனேன், அங்கேயும் அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க, வாட்டர் கேனு அப்புறம் பர்ஸு இதுகளாக தான் வச்சுருந்தாங்க பாருங்கள். அடுத்து செயின் தோடு இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு, பூ டிசைன் பூ கிளிப்பு வளையல் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு கடைக்கு போனேன், அங்கேயும் நவதானியங்கள் முறுக்கு அதிரசம் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அங்கே ஊறுகாய் பாட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க அங்கேயுமே. அதுக்கடுத்து வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து சேலை ஐட்டங்கள் தான்,
கைட்டை நம்ம இது பண்ணுவாங்கள கைத்தறி சேலைகள் தான் வச்சுருந்தாங்க. அங்கே நைட்டி எல்லாமே அங்கேயும் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த கடைக்கு போகணுன்ட்டு அடுத்த கடைக்கு போனேன். அங்கே பீங்கா வளையலுக்கு இருந்துச்சு, எல்லாமே நகை சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பர் ஐம்பொன் செட்டுனா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பர் சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகழகாக இருக்குது. செயின் எல்லாமே சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க. ரேட்டுனா கம்மியாக தான் சொன்னாங்க. இந்த செயின்னா 1500 சொன்னாங்க. இந்த ரெண்டு செயினுமே 1500 கிட்ட சொன்னாங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்க. அடுத்து நிறைய மாடலும் இன்னும் இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு பைக்குள்ள வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அது பிற இங்கிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு தோடுகளை வந்து எடுத்து எடுத்து காமிச்சாங்க. எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு எடுத்து காமிங்க அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு தோடாக வந்து வலையில எல்லாம் பார்த்தப்பறம் ஒவ்வொரு தோடை ஐட்டங்களாக எடுத்து எடுத்து காமிச்சாங்க. ஏன்னா எல்லாமே இப்படி குமிச்சு இருந்ததுனால அவங்க சரி காமிங்க அப்படின்னோடனே ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து காமிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. பீங்காவிலையெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். கொலுசு செயின் சூப்பர் சூப்பராக இருந்துச்சா பாருங்கள். நான் அவங்க ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. உங்களுக்கும் இதே மாதிரி எடுக்கணும்னு வச்சிங்கன்னா போய் நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க. சூப்பராக இருக்குங்க. விருதுநகரில் என்னதுன்னா புத்தக கண்காட்சி, விருதுநகர் புத்தக கண்காட்சி நடக்குதுல்ல அங்கே தாங்க இது இருக்குது. பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இந்த ஜிம்மிக்கா பார்த்தீங்களா, அந்த ஜிம்மிக்கெலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு 50 தாங்க சொன்னாங்க. இந்த ஜிம்மிக்கு வந்து 50 தான் சொன்னாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு பார்த்துட்டு சரி அடுத்த கடைக்கு போவோன்ட்டு அதுக்கு அடுத்த கடைக்கு போனோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருந்துச்சுன்ட்டு அதுக்கு அடுத்த கடைக்கு போனேன். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவிழுத்தூர் தாங்க, ஆனந்த மகளிர் சுய உதவிக்குழு ஸ்ரீவிழுத்தூர்னு போட்டிருந்தாங்க. இங்கே போகிற இவங்களாக தயாரிக்கிற ஐட்டங்கள் தான் வச்சுருந்தாங்க. நிறையா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. லட்டு எல்லாமே தேன் பாட்டில் வச்சுருக்காங்க எல்லாமே. சரின்ட்டு அதுக்கு அடுத்த கடைக்கு போனீங்க. அடுத்த கடையில் பூ டிசைனு எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பழனிருத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.